ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். ஒரே ஒரு பொருளை வச்சு நிறைய முடிகளை வந்து நிரந்தரமாக கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், இது வரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு புதுமையான ரெமெடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஹேர் கேர் வீடியோ தான். இந்த ஹேர் கேர் வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம், தலைமுடி வளர்ச்சிக்கும் அதே மாதிரி வந்து முடி வந்து கருமையாகிறதுக்கும் போட்டிருக்கோம். அது பொதுவாக வந்து ஒரு வாட்டி நரைமுடி வந்துடுச்சுன்னா அது வந்து ஏஜிங்னால் வர நிறையா இருந்தால் அது மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு முறையிலே வந்து நம்ம வந்து ஹேர் பேக் போட்டாலோ இல்லை வந்து ஹேர் டை நேச்சுரலாக போட்டாலோ அது வந்து ஒரு ரெண்டு முறையில் வந்து கட்டாயம் வந்து கருப்பாகாது. இதுக்காக வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3-5 நம்ம அதை போட்டாதான் உண்மையான இந்த மெலனின் சக்தியை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி முடிகள் வந்து கருமையாக மாற ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம எந்த விதமான ஒரு ஹேர் டை வந்து நேச்சுரலாக போடும்போது அதுக்கான டைமை வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் வந்து கட்டாயம் ரிசல்ட் கொடுக்கும், கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். நம்ம வந்து கெமிக்கல் டை போடும்போது அவங்க வந்து அளவுக்கு மீறின கெமிக்கல் இது போடுறதுனால சீக்கிரமே உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கலர் வருதுன்னா அவங்க எந்த அளவுக்கு கெமிக்கல் வந்து அதில் கலந்துருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு கலர் பிடிக்கும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய முடிகளை வந்து வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது வந்து நமக்கு வந்து தலைமுடியில் வந்து மெலனின் சொல்லக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் கருமை நிறம் வந்து கொடுக்கக்கூடிய மெலனின் சத்து வந்து நமக்கு குறைவாக இருக்கலாம். இல்லை வந்து சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்னால் வந்து சீக்கிரமே நிறைய முடி வந்துடலாம், இளநரை வந்துடுதுலேயே ஒரு 20-25 வயசுலேயே வந்துடலாம். சில பேருக்கு வந்து அவங்க முடியோடைய வேர்க்கால்கள் வந்து பலம் இல்லாத சத்துக்கள் இல்லாத சீக்கிரமாக வந்து எந்தவித சத்துக்களும் இல்லாமல் நிறைய முடி வரலாம். சரி, நிறைய முடி வந்துடுச்சு, இதை வந்து நம்ம போக்க முடியுமான்னு கேட்டால் ஓரளவுக்கு வந்து நம்ம விட்டமின் B12 அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்கள் இது வந்து மெலனின் சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி உணவு வகைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி கீரை, எல்லா விதமான கீரைகள், பாலக்கீரை, கேரட்டு, பீட்ரூட்டு, இதெல்லாம் வந்து நம்ம இன்டேக்காக உணவு முறையில் நம்ம சேர்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை தலையில் பேக்காக போடும்போதும் சரி நரைமுடி வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும். இல்லை வந்து நான் ரொம்ப நரைமுடி ஆகிடுச்சி, இப்போ ஹேர் டையாக என்ன மேடம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு, ஆனால் வந்து ஒரு முறையில் கட்டாயம் கிடைக்காது. இதை வந்து நீங்கள் கட்டாயம் ஒரு 5 முறையாவது யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகப்படியாக நிறைய இருக்கிறவங்க 5 முறையாவது யூஸ் பண்ணால் தான் மறுபடியும் வந்து முடிகள் வந்து கருமையாக மாற ஆரம்பிக்கும். இதுக்கான பொருட்கள் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பொருள் தான். ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த ஹேர் டையை பண்ணிடலாம், ஆனால் ஹேர் டை பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருள் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பொருள்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பொருள் வேறு எதுவுமே இல்லை, நம்ம சமையலில் டெய்லி யூஸ் பண்ணுற மஞ்சள். மஞ்சள் தூளாக நரைமுடியை கருமையாக்கும், எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். கட்டாயம் நரைமுடியை வந்து இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்கிறதுனால கருமையாகும். மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளுக்கு வந்து நம்ம முகத்துலலாம் போட்டால் எப்படி வந்து கலரிங் ஒரு ஏஜென்ட் வந்து நமக்கு முகத்தில் படிஞ்சிடுதோ அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் தூளை வந்து நம்ம வந்து ஒரு இரும்பு வானொலியிலோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வானொலியில் வந்து நல்ல கருக வறுக்கணும். இந்த மஞ்சள் தூள் நம்ம தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன்லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு வானொலியில் போட்டு நல்ல கருக நல்ல பிளாக் கலராக மாறணும். இந்த மஞ்சளுடைய கலர் வந்து நம்ம வறுக்க வறுக்க பிளாக் கலராக மாறணும். அந்த அளவுக்கு இதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். எண்ணெயெல்லாம் போட வேணாம், சும்மா வெறும் வானொலியில் வறுத்தாலே போதும். இது ஒரு 5-10 நிமிஷம் நம்மள வறுக்கும்போது இது நல்ல கருமையாக மாறிடும். வந்து இந்த இது இந்த மஞ்சளை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் நம்ம செக்கு நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆலிவ் ஆயில் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து கலக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு இந்த மஞ்சள் தூளை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இதை வந்து நம்ம தலைமுடியில் நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ண முடியாக இருக்கணும். அந்த மாதிரி முடியில் வந்து எண்ணெய் பசு இருக்கிற முடியில் இதை தேய்ச்சிங்கன்னா அது வந்து ஒட்டாது. அதனால் நல்லா உலர்ந்த முடியில் வந்து நல்லா வந்து இந்த பேக்கை வந்து நல்லா தேய்ச்சிடுங்க. எங்கெங்கே வெள்ளை முடி இருக்குது, எங்கெங்கே நரை முடி இருக்குது அந்த இடங்களில் நல்லா தேய்ச்சி வச்சுடுங்க. தேய்ச்சி வச்சுட்டு இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம தலையை வந்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து தண்ணீர் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம், இதுவே போதும். இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு வாரத்துக்கு 3 முறைன்னு செய்யுங்க. இதை வந்து 2-3 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் வந்து நரைமுடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரிங் அந்த ஏஜென்ட் பிக்மெண்ட் படியும் போது இந்த மஞ்சள் எப்படி முகத்தில் வந்து படிஞ்சால் மஞ்சள் ஆகிடுதோ அதே மாதிரி வந்து இதை வந்து
அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் வந்து நம்ம கருக வறுத்திருக்கும், அது வந்து நம்ம தலைமுடியில் படியும் போது நல்ல கருமை நிறம் ஆகும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு உடனே வந்து கருமையாகணும்னா ஒரு ரெண்டு முறையில் கருமை அவ்வளோ பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு முறை வரைக்கும் இதை வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறத்துக்கு மாறிடும். மஞ்சளை வந்து முகத்தில் தடவுனா முடி உதிரும் தானே சொல்லுவாங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து தலையில் தடவ சொல்கிறீங்களே அதனால் முடி உதிர்தல் ஏற்படுமான்னு சில பேர் நினைப்பீங்க. கட்டாயம் இல்லை, ஏன்னா இந்த மஞ்சளை வந்து நம்ம நல்லா கருக வறுத்துடுறோம். அதனால் இந்த மஞ்சளுக்கு கூடிய எல்லா தன்மையும் வந்து நமக்கு போயிடும். அதனால் வந்து மஞ்சள் இந்த மஞ்சளை வந்து கருக வறுத்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுனால இது ஒரு ஹேர் டை மாதிரி நமக்கு மாறிடும். அதனால் வந்து எந்த விதமான முடி உதிர்தலும் ஏற்படாது. இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை, நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.